வணக்க மக்களே, வெல்கம் டு த ஃபென்டர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போகிறது ஹிட்மேன் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி ஆப்பில் அவைலபிளாக இருக்குது, தமிழ் டப்பிங்லேயுமே அவைலபிளாக இருக்குது. இந்த படம் ஒரு சாதாரண ப்ரொஃபஸர் ஹிட்மேனாக மாறினதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சம்பவங்கள் அப்படின்ற மாதிரி தான் கொண்டு போயிருப்பாங்க. பொதுவாக ஹிட்மேன்னா என்ன, ஒருத்தரை கொலை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்கல்ல, பட் இந்த ஹிட்மேனை கொலையை தடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரி ஜான்சன் அப்படின்ற ஒரு நபர் வந்து ஒரு ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. இவரோட டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்னால போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அசிஸ்ட் அப்படின்றதுமே பண்ணிகிட்டு இருப்பார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு பர்டிகுலர் நாள் ஜாஸ்பர் அப்படின்ற போலீஸ் ஆஃபீஸர் சஸ்பெண்ட் ஆகிறாரு. அவரோட ரோலை இவரை எடுத்து பண்ண சொல்கிறாங்க. அந்த ரோல் என்ன அப்படின்னா, ஹிட்மேனாக வந்து நடிக்கணும், அதாவது யாருக்காவது கொலை பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் வந்துருச்சுன்னு வைங்களேன், அப்போ ஹிட்மேனை தேடுவாங்களே, அந்த ஹிட்மேனாக இவர் வந்து மாறி இன்ஃபேக்ட் அவங்க கிட்ட பேசி என்ன ரீசன்காக கொலை பண்றாங்க அப்படின்றத ப்ரூஃபோட வாங்கி அவங்களை போலீஸ் கிட்ட அரெஸ்ட் பண்ண வைக்கிறது அப்படின்றது தான் இவரோட வேலை. ஸோ இந்த மாதிரி நிறைய கிளைண்ட்ஸ் இவர் ஃபேஸ் பண்றாரு அண்ட் போலீஸ் கிட்ட மாட்டி விட்டுட்டே இருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு கிளைண்ட்டாக தான் வந்து படத்தோட ஹீரோயினான மேடிசன் உள்ள வருவாங்க. இவங்க தன்னோட கணவரை கொலை பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனோட இருக்காங்க. இவங்க மேலே இவருக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் கிரியேட் ஆகுது. இதுக்கப்புறம் என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது அண்ட் மேடிசனுக்கு இவர் ஹெல்ப் பண்ணாரா, அவரோட கணவருக்கு என்ன ஆச்சு அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் இவங்க ரெண்டு பேரும் மாட்டினாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். இந்த படம் ஆக்சுவலாக கேரி ஜான்சன் அப்படின்ற ஒரு நபரோட வாழ்க்கையில் நடந்த உண்மையான சம்பவங்களை மையமாக வச்சு தான் எடுத்திருக்காங்க. அதனாலேயே இதில் வரக்கூடிய கிளைண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப உண்மைக்கு நெருக்கமாக சுவாரஸ்யமாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுலேயும் இதில் வரக்கூடிய ஒரு ஒரு கிளைண்ட்டையும் இவர் எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு, எப்படி மாட்டி விடுறாரு அப்படின்றதெல்லாம் ஒரு மாதிரி ஃபன் ஃபீல்டாகவே போகும். ஃபர்ஸ்ட் கிளைண்ட் கிட்ட இவர் பேசக்கூடிய அந்த லெங்க்தி சீன்ஸ் அப்படின்றது எல்லாமே உண்மையிலே ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. அதே மாதிரி இவருக்கு ஹீரோயின் மேலே ஏற்படக்கூடிய அந்த சாஃப்ட் கார்னர் அப்படின்றதையுமே ரொம்ப நீட்டாக காட்டியிருப்பாங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பாக தான் இருக்கும், பட் போக போக ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி சப்போர்ட்டிவாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி சூப்பராகவே காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் நிறைய ஃபன் மூமெண்ட்ஸ் ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, மேடிசனுக்கும் கேரிக்கும் இடையே ஏற்படக்கூடிய ஒரு கான்வர்சேஷன், அதை வந்து போலீஸ் ஒட்டி கேட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ நடக்கக்கூடிய சம்பவங்கள் அப்படின்றதெல்லாம் உண்மையிலே ஃபன் ஃபீல்டாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே ஒரு மாதிரி போர் அடிக்காமல் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக என்டர்டெய்னிங்காக கொண்டு போயிருந்தாங்க அப்படின்னு சொல்லுவேன். டியூரேஷன் வைஸ் அப்படின்றதுமே வந்து ஒரு லெஸ் தென் 2 hours மூவி தான், ஒரு குயிக் வாட்சாகவே பார்த்துடலாம். இந்த படத்தில் பிரச்சனை அப்படின்னு சொல்லணும்னா, எனக்கு இந்த படத்தில் ஒரு சில டீட்டெயிலிங் அப்படின்றது இன்னும் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, மேடிசனோட கணவருக்கு என்ன ஆச்சுங்கிறத சொல்லியிருப்பாங்க, யார் பண்ணாங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க, அது எப்படி பண்ணாங்க அப்படின்றத இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே சொல்லியிருந்திருக்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. அதே மாதிரி இந்த படத்தில் டுவர்ட்ஸ் தி எண்டு இந்த தப்புகள்லாம் பண்ணிட்டு இவங்க எப்படி இவ்வளோ ஈஸியாக எஸ்கேப் பண்ணுறாங்க அப்படின்றதையுமே வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக காட்டியிருக்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. மற்றபடி இந்த படம் ஒரு குவாலிட்டியான படம், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்தில் அடல்ட் கண்டென்ட் நிறையவே இருக்குது. ஸோ இது ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ் தான். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.5 out of 5. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.